சேனலுக்கும் வரேன். போன வீடியோவில் நம்ம சாஃப்ரான் சிட்டிக்கு வந்துருந்தோம். ஆக்சுவலாக அந்த ஸ்னோ டேக்ஸை மூவ் பண்ணுறது சாஃப்ரான் சிட்டி வர்றதையும் பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோ யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூவேஷன் கிடைக்கும். ஸோ ரெண்டு நாளாக அந்த லேவுக்கு வேலை போட மறந்துட்டேன், அதான் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. அப்போ தான் லேவு மிஸ் பண்ணிட்டோன்னு அப்போ தான் ஞாபகம் இருந்துச்சு சார் இந்த வீடியோவில் அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜிம் பேட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டீம் ரேங்க்கை டிஃபீட் பண்ணும். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி தான் இந்த ஃபைட்டிங் ஜிம் பேட்டில் முடிச்சிடலாம், இல்லை பேட்ச்லாம் தரமாட்டாங்க, ரெண்டு போகி மாதிரி தருவாங்க, அதில் ஒரு சூஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு அது எதுவும் தேவைப்படல, உங்களுக்கு வேணா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாங்க. ஹிட்மான்லேயும் ஹிட்மான்ச்சா நீங்கள் மட்டும்தான் கிடைக்கும், ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். அண்ட் அது முடிச்சுட்டு நம்ம அந்த செல்ஃப் ஸ்கோப் பில்டிங் வந்து போய் அதையும் முடிச்சிடலாம். அப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஜிம் பேட்டில்லாம் பார்த்துடலாம். ஏன்னா ஒரே எண்ணில் இது பண்ணால் வீடியோ கொஞ்சம் லாங்காக போயிடும் தான். ஓகே, ஃபஸ்ட்டு இவங்க கூடலாம் பேட்டில் முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஹெட் ஆஃபீஸர்கிட்ட வந்தாச்சு. வணக்கம் சார், வாங்க சார், வந்துட்டு வாங்கிட்டு போங்க சார். இந்த இடத்துல உங்கள் சைக்கிள் போக்கிமானோ ஃப்ளைங் போக்கிமானோ ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம், நிறைய ஒரு லெவல் கிடைக்கும், ஈஸியாக எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஹீல் பண்ண வாட்டி சூப்ஸ்கோ பில்டிங்குள்ளே போகலாம். டீமில் டிஃபீட் பண்ணாமல் இங்கே ஜிம் பேடில் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நாம் அவங்களை டிஃபீட் பண்ணிடலாம். ஸோ போக்கிமானே கொஞ்சம் லெவல் ஏற்றணும், ஏன்னா எல்லாம் கொஞ்சம் லெவல் கம்மியாக தான் இருக்குது. நான் சில பேட்டை மிஸ் பண்ணிடுறேன்னா அதெல்லாம். ஓகே, இப்போ நாம் இந்த பில்டிங்குள்ளே போவோம். ஓகே, ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா நான் அவங்க உள்ளே போய் சண்டை போட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ அவங்க உள்ளே போய் சண்டை போட்டாச்சு. கொஞ்சம் பேர் கூட தான் சண்டை போட்டேன், எல்லாருக்கிட்டையும்லாம் சண்டை போடல. இப்போ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்த வேலையை மட்டும் பார்த்துருவோம். எங்கெல்லாம் சுத்தம் வேணாம், ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஃபோர் போய் கார்ட் கீ வாங்கணும். ஓகே, இப்போ திரும்ப அதுக்குள்ளேயே போகணும். ஆக்சுவலாக எங்கள் சைடில் ஓரமாக யாருமே எடுக்கக்கூடாதுங்கிறத ஒரு நோக்கத்தோடு இந்த கார்ட் கீ பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க, அது எப்படியாவது நம்ம தான் எடுக்கணும். அப்புறம் நைன்த் ஃப்ளோர் நம்ம போகணும், அப்படியே கூட போயிருக்கலாம், சரி இருந்தாலும் நம்ம லெஃப்டில் தான் போகலாம். லிஃப்டே ஏ லிஃப்டே, இந்த இடத்த எல்லா டீம் ராக்கெட் டோக் எடுத்த வாட்டி எல்லாம் ஃபுல்லாக சர்ச் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம் கிடைக்கும், நிறைய ரேட் கேண்டிஸும் கிடைக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவன் சண்டைக்கு வரான், இவன்கிட்ட போடல போலது, எல்லாம் முட்டு சந்துக்குள்ள போய் நின்றுட்டு யாரா போடுவாங்க. ஓகே, இவங்க கூட சண்டை போட்டாச்சு. இங்கேயே ஒரு போக்கிமான் சென்டர் இந்த அக்கா வச்சு நடத்திட்டு இருக்கு. ரெண்டு பெட்டு வச்சு, என் பெட்டு எங்களுக்கு. ஓகே, நம்ம போக்கிமான்கள் என்ன பண்ணுறது, ரெண்டு பெட்டு தான் வச்சுக்கிட்டு இருக்குது, பைத்தியமாக இருக்கும்போது அதை வச்சு இப்படி ஹீல் பண்ணும், இல்லை பெட்டுக்கு எதாவது ஹீலிங் பவர் இருக்கா. ஓகே, அவங்களோட பேட்டில் போட்டாச்சு, டார்ச்சை வச்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த அக்கா கிட்ட ஹீல் பண்ணிட்டு போகலாம். அடுத்து இப்போ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கேரி பையன் கூட சண்டை போட போகிறோம். ரொம்ப நாள் இல்லை நினைக்கிறேன், ஒரு ரெண்டு மூணு வீடியோ தான் இருக்கும், ஆனால் எனக்கு ரொம்ப நாள் தானே. ஒரு ஹைப்பர் கொஷன், எக்கச்சக்கமான இது கிடைக்கும். ஓகே, நம்ம கேரி பையன் இருக்கான், எப்பயும் போல பிஜி ஓட்டம் தான் இருக்கும். ஸோ நம்ம தோரை வச்சு காட் ஆஃப் தண்டரை வச்சு அதை பிஜி ஓட்டம் ஒரு மின்னல் தான் என்னன்னு பார்த்து ஒரு புறா கறி சாப்பிடுவோம். யாருக்கெல்லாம் புறாக்கறி எனக்கு பிடிக்காது. ஏய் என்னடா இவ்வளோ குறையுது, எங்கள் குயிக் அட்டாக்கே இவ்வளோ குறையுது, இரு நானும் குயிக் அட்டாக் வச்சு முடிகிறேன். மகளிர் இது அநியாயம், நான் பல அடிச்சாங்க மட்டும் ஒரு அஞ்சு பாயிண்ட் தான் குறையுது. நான் நாலு லெவல் கம்மியாக இருக்கேன்னு குத்தி காட்டுறியா, இரு பார்த்து. கேரளாஸ் என்ன அனிமலை வச்சு செஞ்சாங்கன்னு தெரியலையே, செஞ்சிருந்தா அந்த அதோட கறின்னு சொல்லியிருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் காமெடி பண்ணுவாங்க, எலக்ட்ரிக் அட்டாக் ஃபயர் அட்டாக்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன அணி போல அதை வச்சு அந்த கறி அந்த கறின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, டேக் டவுன்லாம் வந்து லெவல் ஏற்றுறேன்டா, ஒயில்டு ஓகே போட்டு சண்டை போட்டு அது லெவல் ஏற்றிட்டு வரேன்டா, வந்து ஒன்று வச்சுக்கிறேன்டா. ஓகே, இப்போ போய் இவனை மாற்றிடலாம், அவன் மட்டும் தான் மாற்றுவானா எங்களுக்கு மாற்ற தெரியும், அது ஆக்சுவலாக கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான்,
கண்ண தண்ணி அடிச்சு செத்து போயிடும். ஓகே போன மாதிரி அடிச்சிருச்சு. டார்ச்சிங் கொஞ்சம் லெவலே தீர்ப்பா நல்லா தான் லெவலே தீர்ப்போம் பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே அஞ்சு போய்க்கு பிடிச்சிட்டேன்னா அதான் கொஞ்சம் லெவலே தது கஷ்டமாக இருக்குது. அந்த பக்கம்லாம் நிறைய பாய்சன் போக்கி மனுச்சிருக்கோம். ஸோ கடாபுரம் தார்மாரில் வேலை தெரியலாம் ஃபிஷர் சிட்டிக்கு போகிற வழியில் அங்கே அப்படியே கீழே போனால் நிறைய ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. ஸோ நிறைய லெவல் ஏற்றலாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகே இப்போ கடைசி அலக்கசம் இன்னும் காம் மெயின்லாம் போகுது. அட்டாக் ரீச் ஆகிடுச்சு டிஃபென்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு தான் காம் மெயின்டை என்ன போட்டாலும் ஃபார்ஃபிச்சரோட கீச்சல்ல வாங்கிட முடியாது. ஃபார் ஃபெஸ்ட் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொஞ்சம் கேட்சியாக ஏதாவது ஒரு நேம் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும். மிஸ்டர் ஃப்ளை கொஞ்சம் எனக்கு ஏதோ இடிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு நல்ல பேராக ஃபார் ஃபெஸ்ட்டுக்கு பார்த்து சொன்னிங்கன்னா அதையே வச்சிடலாம். இத்தனை பேர் வருவானுங்க அதுதான் கொஞ்சம் பேட்டிங் வந்து சலுப்பாக இருக்கும். ஓகே இப்போ நம்ம பாஸ் கூட போய் சண்டை போடலாம். ஒரு பாஸ் ஃபைட் வருது. டார்ச் இல்லை நம்ம அலக்கோசம் இருக்கும். Strange monster of mystic gods ஒரு பாஸ் ஃபைட் போடலாம். ரெண்டு பாஸ் ஃபைட் இந்த ஒரே எபிசோட்ல. ஓகே ஒரு நீடோரியனோ சே ஜஸ்ட் மிஸ்டேக் வந்துச்சு. ஓ மை காஷ் பரவாயில்ல இருந்தாலும் செஞ்சு போச்சு. இதை வச்சு சண்டை போட்டு பார்ப்போம். சேவிங் ஐயோ நின்றுச்சே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஒன்றையே நீ அடிச்சுக்கோ அடிச்சுக்கிறே இல்லை டெய்ல் விப் பண்ணியிருக்கு வால் அப்படியே ஆட்டு ஆட்டு நாட்டின் ஏதோ பண்ண போகுதுன்னு நினச்சா ஒன்றுமே பண்ணல. அப்படியே லெவல் ஏற்ற வேண்டியது தான். கேங்கஸ்கான போன தடவை அதை குறைச்சி அதை போட்டு நல்லா அடி ஆகிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த தடவை கொஞ்சம் பார்த்து சண்டை போடலாம். டெய்ல் விப் மெகா பஞ்சு போகிற முன்னாடி டெய்ல் விப் போட்டு குறைச்சிட்டு ஓகே இப்போ அடிச்சு அடி வாங்கி சாவ போகுது. இம்மா சாவல ஓகே சத்து போயிடுச்சு. இப்போ இச்சடின்னு பேக் கொஞ்சம் கேவலமாக இருக்கு. அந்த பொண்ணு எப்படி தான் இந்த பேரை செலக்ட் பண்ணிச்சோ தெரியல. அதான் விற்கணும் ஒழுங்கா இல்லைதான் நல்ல பேரை நாமே பார்த்து வச்சுக்க வேண்டியதான். மறக்காம ஏதாவது ஒரு நல்ல கேட்சியான ஒரு ஷார்ட்டாக ஒரு நேம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபார் ஃபெஸ்டி வச்சிடலாம். கொஞ்சம் சின்ன புள்ள தனமாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே இப்போ இவர்கிட்ட போய் நம்ம மாஸ்டர் பாலை வாங்கிக்கலாம். மாஸ்டர் பால் அதை வச்சு எந்த பொக்கிமானையும் பிடிக்கலாம். ஓகே எஸ்கே ப்ரோ பில்டன் நினைக்கிறேன். ஸோ டிக் அட்டாக் இருந்துச்சுன்னா நம்ம அதையும் ஒரு எஸ்கே ப்ரோப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹீல் பண்ணுறதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலான்றேன். ஸோ மறக்காமல் இந்த நேம் யோசிச்சு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஆசமான வீடியோ நான் சந்திக்கிறேன். ஹேவ் அ நைஸ்.